கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. தோனி தான் ஆடவே இல்லை பேட்டிங். ஆமா கண்டிப்பா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, பட் மேட்ச்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். விக்கெட் கீப்பிங் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. தோனி வரலையே ப்ரோ, தோனி தான் இருக்காரு கைட் பண்ண. அப்படியே சூப்பராஜ் மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சதோ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, ஆர்சிபி தோத்ததோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஜெயிப்போம்னு கொஞ்சம் எதிர்பார்த்தேன், பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்றாங்கன்ட்டு, ஆனா கடைசியில விட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் சுத்தி இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விருப்பத்துனாங்க, விக்கெட் 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 இது சுத்தி எல்லா பக்கமும் கூப்பிட்டு விருப்பத்துனாங்க. ஒரு ஒரு விக்கெட்டுக்கோ என்ன டூ ப்ளீஸ். ஆரம்பத்துல 3 ஓவர் 35 வச்சாரு, அது சரிஞ்சுக்கிட்டே வந்தது. அதுக்கப்புறம் டிகேவோ அனுகிற அவட்டை காப்பாத்திட்டாங்க, ஓரளவுக்கு டீசென்ட் டோட்டல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோ அவங்க சூப்பரா பேட்டிங் ஆண்டாங்க, எல்லாரும் நல்லா ரச்சீந்திர வில்லா பேட்டிங் ஆனது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆடுறானே அவ்வளவுதான், 15 ஓவர்லயே முச்சிருவானா அந்த மாதிரி ஆயிடுச்சேன். ருத்ராஜோ நல்லா ரொட்டேட் பண்ணாரு பவுலர்ஸ் கரெக்டா, தேஷ் பாண்டே கரெக்டா ட்ரெஸ் பண்ணாரு கடைசி ஓவர், அவர் கடைசி ஓவர்ல கொஞ்சம் டீசென்டா போட்டாரு, அதனாலதான் இந்த டோட்டல் அடிச்சிட்டாங்க. இல்லைன்னா ஒரு 180 ஆச்சு போயிருக்கோம், இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் மாதிரி இருந்ததுதான். ஓவர் த்ரோ நிறைய மிஸ் பண்ணாங்க போலிங் முதல்ல, எல்லாருமே கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் போடல, எல்லாமே இங்க பாருங்க பவுன்ஸ் போறேன்ட்டு ஒய்டு நிறைய ஓவர் ஒய்டு போட்டாங்க இந்த பக்கம் மேல, அந்த ஒய்டு கொஞ்சம் குறைச்சிருந்தா நிறைய இது. மெயினா வந்து ஓவர் த்ரோ அதுவோ போயிடுச்சு, அதுவும் அனுஜராவட்ட வந்து ஒரு 4 விட்டாரு, அதுவோ இது நிறைய இருக்கு. கொஞ்சம் அடுத்த மேட்ச்ல எல்லாத்தையும் சரி பண்ணி ஆனா ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா. போலிங்க கரெக்டா ஸ்டெம்புக்கு போடுறவங்கள கரெக்டா எடுக்கணும். நான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான் ப்ரோ. ஹோம் கிரவுண்ட்ல வந்து 2008 இருந்து இனி வரைக்கும் நடந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணும், ஆர்சிபியோட எந்த மேட்ச் அதுக்குள்ள வின் பண்ணதே இல்லை. ஸோ அதோடைய வின்னிங் லெகசி வந்து இன்னும் வரைக்கும் கண்டினியூ பண்றதுல வந்து ஆஸ் அ ஃபேனா வந்து ரொம்ப 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 சந்தோஷம். தோனி வந்து இந்த சீசன் ஆடுவாரா ஆட மாட்டாரான்ற மிகப்பெரிய சந்தேக மத்தியில் இந்த சீசன் தோனி ஆனது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் தென் டார்கெட் வைஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான டார்கெட் தான், நாங்கள் ஈஸியாக எங்களால் கிளியர் பண்ண முடியுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சிவம் டூபியோவும் அண்ட் தென் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஓப்பனிங் வந்து எங்களுக்கு நல்ல வந்து ஓப்பனிங் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ப்ரெஷர் தெரியல. சிஎஸ்கேனாவே ப்ரெஷர் இருக்காது, இருந்தாலும் ப்ரெஷர் தெரியாம ஃபேன்ஸுக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு எல்லாமே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் சில்லா அந்த மேட்ச் நாங்கள் என்ஜாய் பண்ண காரணம் வந்து இவங்க கொடுத்த ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் அப்படியே கண்டினியூ பண்ண வந்து நாங்கள் வின் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தோனியோட பிரசன்ஸ், அந்த ஸ்டெம்பிங் ஸ்டைல், அந்த ஸ்டம்பிங் ஸ்டைல் எல்லாமே பார்க்கும் போது அடுத்த சீசன் இவரை பழைய தோனி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த லாங் ஹேர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், அண்ட் தென் நெக்ஸ்ட் சீசன் இவரை பார்ப்போமா பார்க்க மாட்டான்ற ஒரு ஏக்கமும் இருக்குது. ஸோ இதை விட நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கே நெக்ஸ்ட் கண்டிப்பா இந்த டைம் டைட்டில் அடிக்கும், கப் அடிக்கும், எந்த டவுட்டுமே அது இல்ல. நம்ம வந்து ஆவரேஜ் டீம் வச்சே கப் அடிச்சது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிற ஒரு டீமா இருக்கு. சகதூல் தாக்கூர், அதே மாதிரி துபே, ஜடேஜா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆல்ரவுண்டர் இருக்கிற டீம். ஸோ கண்டிப்பா தோனிக்காக இந்த டைம் கப் அடிச்சு ஸ்டைலா சைன் ஆஃப் ஆவர் தலை. தேங்க்ஸ், பை.